ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே ராசிநாதன் செவ்வாய் பரிவர்த்தனை வலுவாக இருப்பதால் மேஷத்தினருக்கு கெடுதல்கள் எதுவும் சொல்வதற்கு இல்லை மனக்கலக்கம் எதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது சிலருக்கு தொழில்துறையில் நன்மைகள் நடக்கும் பரபரப்பாக பிஸியாக இருப்பீர்கள் சூரிய கிரகண நிலையில் இருப்பதால் தகப்பனார் உடல்நிலையில் கவனம் வைக்க வேண்டும் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆதரவு கிடைக்கும் என்னத்தான் அடுத்தவர் உதவினாலும் நம்முடைய கை உழைத்தால்தான் நமக்கு நிம்மதி என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இது நல்ல வாரம்தான் பதினொன்றில் இருக்கும் சனியின் வலுவினால் தடைகள் அனைத்தையும் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் இதுவரை எந்த விஷயத்திலும் தடைகளை சந்தித்தவர்கள் நன்மைகள் நடப்பதை உணர்வீர்கள் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு காரியம் முடிந்து இந்த வாரம் பணவரவு உண்டு குடும்பத்தில் இதுவரை உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்காமல் தவிர்த்து அதனால் பிரச்சனைகளின் சிக்கி தவிர்த்தவர்கள் இனிமேல் உங்களின் சொல்லை கேட்பார்கள் இதுவரை இருந்து வந்த வீண் செலவுகளும் விரயங்களும் தவிர்க்கப்பட்டு இனிமேல் சேமிப்பு இருக்கும் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களே ராசிநாதன் சுக்கரன் வாரம் முழுவதும் ஆட்சி நிலையில் இருப்பதால் உங்களின் சிலருக்கு இதுவரை இருந்து வந்த கடன் நோய் எதிரி தொந்தரவுகள் அனைத்தும் சாதகமாக மாறி தீர்வுக்கு வரும் வாரம் இது இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிர்பாலினர் மீது ஈர்ப்பு ஏற்படும் காலகட்டம் நடைபெறுகிறது காதல் விவகாரங்களின் சிக்குவீர்கள் காதல் ஜெயிக்கும் வீடு வாங்குவதற்கும் புது வீடு கட்டுவதற்கும் இருந்த சிக்கல்கள் இனிமேல் இருக்காது நல்ல வீட்டில் குடி போவீர்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வாரம் எது வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளின் நல்லவைகள் நடக்கும் ஆறில் கேது வலுவாக இருப்பதால் சிலருக்கு எப்படி வருமானம் வந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத வகை லாபங்களும் இன்னும் சிலருக்கு இஸ்லாமிய நண்பர்கள் மூலமாக வருமானங்களும் வரும் தனாதிபதி புதன் பரிவர்த்தனை அமைப்பில் உள்ளதால் எதிர்மறை பலன்கள் மாறி நல்லவைகள் நடக்கும் தொழில் விஷய தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களின் தொழில் சிறக்கும் வேலை செய்யும் இடங்களின் தொந்தரவுகள் இருக்காது மிதுன ராசிக்காரர்களே மிதன ராசிக்கு எல்லாமே சுலபமாக முடியக்கூடிய காலகட்டம் கூடி வந்திருப்பதால் இதுவரை நடக்காமல் இருந்த அனைத்து நல்ல விஷயங்களும் இப்போது நடக்கும் கடந்த காலங்களின் எதுவுமே கைவரப்பெறாமல் நிம்மதியில்லாமல் சூழ்நிலையில் இருந்து வந்தவர்கள் அனைத்தும் மாறி நன்மைகள் நடக்கப் போவதை உணருவீர்கள் இனி எல்லாம் உங்களுக்கு சுபம்தான் உங்கள் செயல்களின் புத்துணர்ச்சியும் புதுமையும் விவேகமும் இருக்கும் குறிப்பாக உங்களின் மன அழுத்தம் தீரும் வாரம் இது ஒரு முக்கிய நண்பர் இப்போது கை கொடுப்பார் வாரம் முழுவதும் உதவிகள் கிடைக்கும் வரவுக்கு மீறி செலவுகள் இருக்கும் அதற்காக கடன் வாங்க மாட்டீர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணவரவு இருக்கும் என்பதால் எதையும் சமாளிக்க உங்களால் முடியும் பெண்களுக்கு நல்ல வாரமாக இது அமையும் இளையோர்களுக்கு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் புதிய கிளைகள் ஆரம்பித்தல் புதிய டீலர்ஷிப் எடுத்தல் பண முதலீடு செய்தல் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும் திருமணம் கூடி வரும் வேலை விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கலாம் கடகம் கடகராசிக்காரர்களே இளைய பருவ கடகராசிக்காரர்கள் தற்போது வேலை விஷயங்களின் கவனமாக இருக்க வேண்டும் புதிய தொழில் அமைப்புகள் எதையும் தொடங்காமல் இருப்பது நல்லது உங்களின் பூச நட்சத்திரக்காரர்களின் மனம் எதிலும் நிலை கொள்ளாமல் சரியான முடிவுகள் எடுக்க தடுமாறும் உங்களின் டைவர்ஸ் அடிதடி போலீஸ் கோர்ட் என்று அலைந்து கொண்டிருந்தவர்களின் வழக்கு சாதகமாக இருக்காது யோக கிரகங்கள் வலிமை இழந்த நிலையில் இருப்பதால் ராசிக்காரர்களின் எண்ணங்கள் யாவும் தடையாகும் வாரம் இது சூரியன் வலுவிழப்பதால் ஏற்கனவே தாயை இழந்து தந்தையை மட்டும் கொண்டவர்கள் அவரது ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இருக்க வேண்டும் வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் சங்கடங்கள் இருக்கும் சிலருக்கு வாகனத்தை மாற்றி நல்ல வாகனம் அமையும் உங்களின் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெகு நாட்களாக முடியாத காரியங்கள் இந்த வாரம் முடியும் மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் இருக்கும் வார ஆரம்பத்தில் சந்திரன் வலுவாக இருப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே ராசிநாதன் சூரியன் உச்ச வலுவாக இருப்பதால் சிக்கல்களுக்கு தீர்வுகள் வரும் வாரம் இது புதியதாக எந்த சிக்கல்களும் வராது அதே நேரத்தில் அவர் கிரகண நிலையில் உள்ளதால் எவருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வாக்கு கொடுப்பதோ வேண்டாம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது எல்லாவற்றையும் உங்களால் சமாளிக்க முடியும் தடைப்பட்டிருந்த யோக அமைப்புகள் மற்றும் இதுவரை கிடைக்காமல் போன பாக்கியங்கள் அனைத்து இனிமேல் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் செயல்திறன் வெளிப்படும் வாரம் இது நீண்ட கால பகை ஒன்று தீர்ந்து சமரசம் ஆவீர்கள் இளைய பருவத்தினர் சிலர் எதிர்மறை பலன்களால் தன்னம்பிக்கையின்றி இருப்பீர்கள் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது போல ஏதேனும் நல்ல நிகழ்ச்சிகள் உண்டு சிலருக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகளும் பொருளாதார சிக்கல்களும் மாறும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்குவதும் அல்லது கட்டுவதற்கான ஆரம்ப நிகழ்ச்சிகள் இருக்கும் சிலருக்கு தாயார் வழியில் நல்ல நிகழ்ச்சிகளும் அம்மாவின் அன்பும் அவரிடம் கேட்பது கிடைப்பதும் நடக்கும் இது உங்களின் யோக வாரம்தான் கன்னி கண்ணிராசிக்காரர்களே பொறாமை உள்ளம் கொண்ட மறைமுக எதிரிகளை நீங்கள் சிரித்த முகத்தோடு உறவாடி கெடுக்கும் வாரம் எது எட்டில் புதன் மறைவதால் எதிலும் நேர் வழியில் செல்லுங்கள் குறுக்கு வழி வேண்டாம் அரசு துறை தனியார் துறை ஊழியர்கள் மேல் வருமானத்திற்கு ஆசைப்பட்டு விதிகளை மீறி யாருக்கும் சலுகை காட்ட வேண்டாம் மேல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் அவர்களின் எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யாதீர்கள் தொந்தரவுகள் வரும் செலவு சுருக்க வேண்டிய அவசியம் வீண் செலவுகள் செய்யாதீர்கள் ராசிநாதன் புதன் ராகுவுடன் இணைந்து பலவீனமாக இருந்தாலும் பரிவர்த்தனையாக உள்ளதால் கெடுபலன்கள் எதுவும் இருக்காது சுக்கிரன் வலுவாக இருப்பதால் சாதகமற்ற பலன்கள் இருந்து மீண்டு வருவீர்கள் கடந்த காலங்களின் தொழில் விஷயங்களின் அகலக்கால் வைத்து புலிவாலை பிடித்தது போல் நடத்தவும் முடியாமல் விடவும் முடியாமல் திணறிக் கொண்டிருப்பவர்களுக்கு காலம் இப்போது பிறக்கும் ஆறில் சனி உள்ளதால் உங்களை பிடிக்காதவர்கள் வீண்வம்புக்கு வந்து உங்களிடம் தோற்று போய் பாடம் கற்றுக்கொள்வார்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களே துலாத்தினருக்கு இதுவரை இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரும் வாரம் இது பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வரும் கடன் ஒழியும் மனக்கலக்கம் மறையும் உங்களின் சிலருக்கு தந்தையை பெற்ற பாட்டன் வழியில் பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எவருக்கும் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் உண்டு இந்த வாரம் முதல் குரு ராசியை பார்க்க போவதால் இனிமேல் துலாத்திற்கு குறைகள் எது இல்லை பெண்கள் மூலமான மன வருத்தங்களும் செலவுகளும் உள்ள வாரம் இது அது சுப செலவா அல்லது வீண் செலவா என்பது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்தது சிலருக்கு தொழில் வேலை அமைப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் நடக்கும் அவசரத்திற்கு நண்பர்கள் உதவுவார்கள் அரசு வகை உதவிகள் எதிர்பார்ப்போருக்கு நல்லவைகள் நடக்கும் சுய தொழில் வியாபாரம் போன்றவைகளை நடத்துவோருக்கு நல்ல பலன்கள் உண்டு மனைவி வழியில் அனுகூலம் இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல தொகை கிடைக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிகத்திற்கு அற்புதமான வாரம் இது வாரம் முழுவதும் செவ்வாய் பரிவர்த்தனை நிலையில் மறைமுகமாக ஆட்சி நிலையில் இருப்பதால் உங்களுக்கு எதிலும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் நல்ல செயல்திறடுடன் இருப்பீர்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தையும் அனுபவங்களாக ஏற்றுக்கொண்டு எதையும் சுலபமாக சமாளிப்பீர்கள் இழந்தவைகளை திரும்ப வரும் எதிலும் நல்ல முடிவு எடுப்பீர்கள் விருச்சிகத்திற்கு இருந்து வந்த தடை இனி நீங்கும் கடவுள் அருள் உங்கள் பக்கம் தான் என்பதால் விருகத்திற்குதிலும் எதிலும் வெற்றிதான் முதல் வாழ்க்கை கோணலாகி கஷ்டத்திற்கு ஆளானவர்கள் இனி நல்ல இரண்டாவது வாழ்க்கையை அடைவார்கள் பெண்களால் செலவுகள் இருக்கும் குறிப்பாக போன்றவர்களின் சுப காரியங்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அரசாங்க ஆதரவு உண்டு எந்த ஒரு சிக்கலையும் தைரியமாக சமாளிப்பீர்கள் சிலருக்கு பண வரவிற்கு பொய் சொல்ல வேண்டி இருக்கலாம் சிலருக்கு வீடு வாங்குவதற்கான ஆரம்பங்கள் இருக்கும் விருச்சகத்திற்கு வீரம் தரும் ஆரம்பது இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பகல் ஒன்று பனிரெண்டு முதல் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதிகாலை பனிரெண்டு பதினெட்டு வரை சந்திராஷ்டமம் நாட்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களே வாரம் முழுவதும் யோகாதிபதி செவ்வாய் பரிவர்த்தனை நிலையில் இருப்பதாலும் ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பதாலும் தனுசு ராசிக்காரர்களின் பண கஷ்டங்கள் தீரும் வாரம் அது இதுவரை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமைவதற்கான ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் இருக்கும் சிலருக்கு சிந்தனை முழுவதும் சொந்த வீட்டை பற்றிய சுற்றி சுற்றி வரும் சொத்துக்கள் சேரும் வாரம் அது ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் பெண்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் சமாளிக்க முடியாமல் இருந்தவைகளை இனிமேல் சமாளிக்க முடியும் வெளிநாடு மற்றும் வெளிமாநில மாநில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகம் தரும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வரும் ஷேர் மார்க்கெட் இந்த வாரம் வேண்டாம் சிலருக்கு மறைமுக எதிர்ப்புகள் வரும் நண்பர்களாக இருப்பவர்கள் விரோதிகளாக மாறுவதும் எதிரி என்று தெரிந்து ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்களோடே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வார இறுதியில் ராசிநாதன் புதன் வலுப்பெறுவதால் எதையும் சமாளிப்பீர்கள் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதிகாலை பன்னிரெண்டு பதினெட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் மகரம் மகர ராசிக்காரர்களே மகரத்தினர் இந்த வாரம் முதுகுக்கு பின்னால் செயல்படும் எதிர்களிடம் உஷாராக இருங்கள் வேலை தொழில் செய்யும் இடங்களின் பக்கம் பார்த்து பேசுங்கள் யாரையுமே இந்த வாரம் நம்ப வேண்டாம் வார ஆரம்பத்தில் நடக்கும் சில எதிரான விஷயங்களால் நம்பிக்கை இழப்பது போல தெரிந்தாலும் உடனடியாக சுதாரித்து கொண்டு ஜெயித்து காட்டுவீர்கள் உங்களுடைய மனோ தைரியம் கூடுதலாகும் எத்தகைய பிரச்சனைகளையும் சுலபமாக சமாளிப்பீர்கள் தந்தை வழியில் எல்லா வகையான ஆதரவுகளும் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் உதவுவார்கள் எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களை எதிர்பார்த்திருந்த நிலைமை மாறி நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவீர்கள் குடும்பத்தில் சுமூகமும் அமைதியும் இருக்கும் அரசு தனியார் துறை ஊழியர்கள் சுய தொழிலர்கள் விவசாயிகள் சாஃப்ட்வேர் துறையில் இருப்பவர்கள் கலைஞர்கள் உள்ளிட்டவர்கள் நன்மை அடைவார்கள் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் திடீர் பணவரவு உண்டு வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் உண்டு இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு மணி முதல் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஒன்று மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் கும்பம் கும்ப கும்பராசிக்காரர்களே ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால் கும்பத்தினர் யாரையும் நம்பி அதிகமான பண முதலீடு செய்வது கூடாது இளைஞர்கள் புதிதாக தொழில் ஆரம்பிப்பதோ இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வதோ ஒரு முறைக்கு நான்கு முறை நன்கு யோசித்து செய்ய வேண்டும் புதிய முயற்சிகள் இப்போது கை கொடுக்காது எவரையும் நம்ப வேண்டாம் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே கண்ணும் கருத்துமாக திறம்பட செய்வது நல்லது உங்களின் உழைப்பும் முயற்சியும் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் கணவன் மனைவி உறவும் வாழ்க்கை துணை வழியில் உதவிகளும் சுமாராகவே இருக்கும் கோர்ட் கேஸ் இருப்பவர்கள் வழக்கை முடிக்குமாறு அவசரப்பட வேண்டாம் முக்கியமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு இருக்கும் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டு சண்டை சச்சரவு போன்ற பிரிவினை சமாச்சாரங்களில் இருந்தவர்கள் சமாதானமாக செல்வீர்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு பொருத்தமான வேலைகள் அமையும் மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த உயரதிகாரி மாறுதலாகி அந்த இடத்திற்கு அனுசரணையானவர் வருவார் மீனம் மீன ராசிக்காரர்களே ராசிநாதன் குரு ராகுவுடன் இணைந்து கிரகண தோஷ நிலையில் இருப்பதால் குழப்பங்களுடன் ஆரம்பிக்கும் வாரம் இது உங்களின் சிலர் டல்லான மனநிலையில் இருப்பீர்கள் சிலருக்கு கடன் தொலைகளோ எதிரி தொந்தரவோ ஆரோக்கிய குறைவுகளோ இருக்கும் எதுவானாலும் இரண்டு வாரங்களின் அனைத்தும் சரியாகும் என்பதால் குறை சொல்ல முடியாத வாரம் இது கடன் வாங்கி வீடு அல்லது பிளாட் வாங்கும் யோகம் இருக்கிறது ஹவுசிங் லோன் இப்போது கிடைக்கும் தாயார் சம்பந்தமான செலவு ஏற்படும் வியாபாரம் முன்னேறும் ராசிநாதன் அஸ்தமனம் கிரகணம் என்கின்ற இரண்டு நிலைகளின் வலுவிழப்பதால் உங்களை வெறுப்பேற்றி பார்ப்பதற்கே பக்கத்தில் உள்ளவர்கள் ஆசைப்படுவார்கள் நீங்களும் அதற்கேற்றாற் போலத்தான் நடந்து கொள்வீர்கள் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருப்பதோடு வீண்வம்பு விவகாரங்களின் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் இருக்கும் நிறைவேறாமல் இருக்கும் நியாயமான விஷயங்கள் நிறைவேறும் இளைய பருவத்தினர் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய